ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல். கேக் சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் கேக்குக்கு வந்து ஆவணம் இல்லை, முட்டை இல்லை, அதோட தயிர், வெண்ணெய், எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்காமல் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் அரை மணி தேங்காய் இருந்தால் போதும், இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கோதுமை மாவு வச்சு இந்த தேங்காய் போட்டு செய்யணும்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த கோக்னட் கேக் கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், அழகாக வந்துடும். அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக்கை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அழகாக குட்டி குட்டி கிண்ணத்தில் இது மாதிரி ஊற்றி கொடுக்கணும்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் என்னங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுலபமாக செஞ்சிடலாம் அந்த கேக்கை. ஒரு 25 நிமிஷத்துலேயே இட்லி பாத்திரத்தில் ஒரு 25 நிமிஷம் தண்ணி ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான கேக் ரெசிபி ரெடி ஆயிரும். இதுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள கேக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம 1/2 கப்பு வந்து சுகரை வந்து அளந்துக்கலாம். 1/2 கப்பு சுகர் வந்து ஒரு 125 கிராம் சுகரு அந்த கப்பில் எடுத்துக்கிட்டேன். அதோட 2 ஏலக்காயையும் போட்டுட்டு இது ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட நான் அரைமுடி தேங்காய் வச்சு இந்த கேக்குன்னு சொன்னேன் இல்லையா, அரைமுடி தேங்காயை வந்து நல்லா வந்து உள்ளே எடுத்துகிட்டு அந்த ப்ரௌன் பாட்டியும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதோட வந்து குட்டி குட்டி சில்லாக கட் பண்ணிவிட்டு பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எந்த சுகர் பவுடர் எதில் அரைச்சிக்கிட்டோன்னா அதிலையே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது அந்த சீனி பொடியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. எடுத்துகிட்டு அதோட தேங்காய் துருவில் நல்லா வந்து தேங்காய் பூ மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை அளந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த கிண்ணம் கப்போ இருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில் அளந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு 1/4 கப்பு தேங்காய் துருவல் வந்துச்சு. நீங்கள் எந்த கிண்ணம் கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்துக்கோங்க. இப்போ இது 1/4 கப்பு வந்ததை அதுவும் இந்த சீனி பொடியில் வந்து நான் இது கலந்துக்கிட்டேன். ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இதை. இப்போ இது கலந்து வச்சாச்சு. அதோட ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு கோதுமை மாவு 250 ml கப்பில் எடுத்துக்கிட்டேன். அந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு எந்த கப்பில் வந்து கோதுமை மாவு வளர்க்குறீங்களோ அதே கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சா நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். அப்படி விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கலந்துக்கோங்க. அப்படி இல்லாட்டிக்கு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு பேட்டர் வந்து திக்காக தான் இருக்கும். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துட்டு எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி வந்து 1/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட இந்த இப்போ தேங்காய் சீனியெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நம்ம தண்ணி எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பேட்டர் ரொம்ப தண்ணியாக போயிடும். நான் 1/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட அதை ஊற்றிக்கிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கிங் பவுடர் போட போகிறது இல்லை, ஏன்னா நம்ம தயிரும் சேர்க்கலை இல்லையா. அதோட வந்து லெமன் வந்து சின்ன சைஸ் லெமனாக, அரை லெமனை வந்து சீடு இல்லாமல் இது மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, நம்ம எல்லா வீட்லேயுமே ஆப்ப சோடா இருக்கும் இல்லையா, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடாவையும் போட்டுக்கிடலாம். இது மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம தயிரோ முட்டையோ சேர்த்தா தான் இந்த கேக் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் இது மாதிரி செஞ்சுக்கிறது. அதோட இந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ, நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா நல்லா வந்து இந்த கிண்ணத்தை வந்து கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மாவு கோதுமை மாவு போட்டுக்கிட்டு இது மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா கேக் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இது மாதிரி எல்லா கிண்ணத்துலேயும் போட்டு நல்லா டெஸ்ட் பண்ணி இப்போ இது மாதிரி எக்ஸஸாக மாவு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரம் ஒரு குட்டி கிண்ணம் மாதிரி எடுத்துக்கிட்டு இது மாதிரி மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு இது மாதிரி எடுத்து ஊற்றுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அது மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. இல்லை டம்ளர் இருந்தால் டம்ளரில் கூட எடுத்து ஊற்றிக்கலாம். முதல் நான் வந்து 1/2 பாகம் ஊற்றிக்கிட்டேன் முதல் எல்லாத்துக்கும் சமமாக வர்றதுக்கு. அதுக்கடுத்து மிச்சம் எப்படி வர்றதுன்னு அதுக்கேற்றாப்பில் ஊற்றிக்கோங்க எப்போவுமே.
எப்போவுமே நம்ம வந்து கேக் செய்வோம்னா ஒரு முக்கால் பாகத்துக்கு மேலே வரக்கூடாது எந்த கிண்ணம் கப்பில் எதில் ஊற்றினாலும், அவ்வளோதான். வேறு வந்து நம்ம என்னது, இப்போ வந்து கொஞ்சம் மாவு கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு இல்லையா, அதை வந்து எல்லாத்துலேயுமே சமமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் இன்றைக்கி வந்து நம்ம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாத நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ இதை தூக்கி வச்சிடலாம். ஒரு 25 நிமிஷத்துலேயே சூப்பராக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிட்ட பின்னாடி நல்லா எடுத்துட்டு நல்லா வந்து ஊற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு கேக் சூப்பராக வெந்துடும். அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இது மாதிரி வந்து எடுத்தோம்னா சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆயிடும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர், பை பை.